ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் வடை எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில்லை கொஞ்சம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கியது அப்புறம் புதினா இளைஞல கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கையளவு அப்புறம் ரெண்டு பீட்ரூட்டும் நான் எடுத்துருக்கேன் இதுக்கு செய்யறதுக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பை நல்ல ஊற போட்டு வச்சுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஊறிட்டு இருந்தாலே போகும் அப்புறம் நம்ம காரத்துக்காண்டி மிளகாத்தூளும் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பெருஞ்சீரகம் ஜீரகம் காஞ்ச மிளகாவெல்லாமும் பொடி பண்ணிக்கோங்க உப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பை அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே பீட்ரூட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிள்ளைய பொடியாக நறுக்கிட்டு அந்த புதினா இலையனும் பொது பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு கையை வச்சு நல்லா வெருவிக்கோங்க இந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும் தண்ணியே சுத்தமாக ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அந்த வடை ஷேப் வராது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பால் செஞ்சு சாதா வடைக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நல்ல எண்ணெயை காய வச்சுக்கோங்க சீஞ்சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பீட்ரூட்டை வடையை பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான பீட்ரூட் வடை ஈவினிங்க்கு ரெடி ஆயிரும் Thanks for watching.